சின்னம்மாவை சந்திப்பேன். உதயகுமாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் சொல்வது என்ன? சின்னம்மாவை கூடிய விரைவில் சந்திப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். டிடிவி தினகரன் உடனான சந்திப்புக்கு ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளது, எல்லா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு யாரால் முதல்வர் பதவியிலிருந்து கீழே இறக்கப்பட்டாரோ, யாரை சந்தித்து தர்ம யுத்தம் தொடங்கினாரோ அவர்களையே மீண்டும் சந்தித்து சற்று முன் பார்த்தீங்கன்னா அவர்களையே பார்த்தீங்கன்னா மீண்டும் சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் என்று சொல்வார்கள். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் எதிரியாக நினைத்து அரசியல் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம். 2017 ஆம் ஆண்டு சசிகலாவால் ஓரங்கட்டப்பட்டவர் என்று அதே சசிகலா வாய்க்கு வாய் சின்னம்மா என்று சொல்கிறார். சசிகலாவினால் முதல்வர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமியும் அவரது சகாக்களும் இன்று சசிகலாவை எதிர்த்து அரசியல் செய்கின்றனர். அதிமுகவின் பொதுச்செயலராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளாதது ஓ பன்னீர்செல்வமே. எதிரிக்கு எதிரின் நண்பன் என்ற ஃபார்முலா படி டிடிவி தினகரனுடன் கைகோர்த்து உள்ளார் சசிகலாவையும் சந்திக்க போவதாகவும் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி உறுதியாக மறுத்து வருகிறார். இது பற்றி டெல்லியில் அமித்ஷாவிடம் அவர் தெளிவுபடுத்தி விட்டார். எடப்பாடியின் கோரிக்கையை பாஜக தலைமையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலைதான் சென்னை அடையாறில் உள்ள அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இல்லத்திற்கு சென்றுள்ளாராம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அங்கு 1 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றது. இதனை அடுத்த கட்டமாக செய்தியாளர் சந்தித்தார். எங்களுக்கு சுயநலம் எதுவும் கிடையாது, ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் இயக்கம் இருக்க வேண்டும், அதே கபலகரம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் இருந்தும் பல பணத்தை வைத்துக் கொண்டு ஆணவம் அகங்காரம் செயல்படுத்துவர்கள் இருந்து மீட்டு எடுக்கும் முயற்சியில் இணைந்துள்ளோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சுயநலத்துடன் நாங்கள் இணையவில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் சின்னம்மாவில் விரைவில் சந்திப்பேன் என்று கூறினார். ஆர்பி உதயகுமார் இது சந்தர்ப்பவாத சந்திப்பு என்று கூறியுள்ளார்களே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதற்கு ஓ பன்னீர்செல்வமோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். தமிழக அரசியல் களம் அதிமுக பிரச்சனையால் மீண்டும் அக்னி நட்சத்திர களத்தில் அனடிக்க ஆரம்பித்துள்ளது. மீண்டும் பார்த்தீங்கன்னா அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் 95% மேல இணைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.